ஒட்டுமொத்த இந்த படைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன் அவர்களை படைத்தலைவியாக ஆக்குகிறார்கள். அவர்களுடைய கையில் வெள்ளை கொடியை கொடுக்கிறார்கள். முஸ்அபே, நீ இந்த படையை வழிநடத்து. முஹாஜிர்களுக்கு தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் அலி இப்னு அபி தாலிபை நியமிக்கிறார்கள். அன்சாரிகளுக்கு தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸஅத் இப்னு முஆதையை நியமிக்கிறார்கள். அன்சாரிகளுக்கு தலைவர் அவர்தான். சுல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த படைக்கு வேறே தளபதியாக ஆக்கினார்கள். முஸ்அப் இப்னு உமைர் வலதுபுறம் முஹாஜிர்கள், அவர்களுக்கு யார் தலைவர்? அலி இப்னு அபி தாலிப். இடதுபுறம் அன்சாரிகள், அவர்களுக்கு யார் தலைவர்? ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூவரையும் முன்னால் அனுப்பி தன்னோடு அபூபக்கரை ஆக்கிக் கொண்டு கொஞ்சம் பின்னால் வருகிறார்கள். வந்து கவனிக்கிறார்கள், இங்கே யாராவது வந்து செல்கிறார்களா, இங்கே வந்து விட்டார்களா அந்த குறைஷிகள் என்று கண்காணிக்கிறார்கள். அப்போது வயதான ஒருவர் கண்ணுக்கு தெரிகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அருகில் செல்கிறார்கள். சென்று கேட்டார்கள், இங்கே யாராவது வந்ததை நீங்கள் பார்த்தீர்களா? அவர் சொன்னார், நீங்கள் யார்? அப்போது அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் யார் என்பது இருக்கட்டும், யாராவது வந்தார்கள் அதை சொல் முதலில். அந்த வயதானவர் சொன்னார், முடியாது, நீங்கள் யார் என்பதை சொல்லுங்கள், நான் செய்தியை சொல்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ சொன்னால் நாங்கள் உண்மையாக அதை சொல்லுவோம், நாங்கள் யார் என்பதை. அந்த வயதானவர் சொன்னார், ஆம், நான் கேள்விப்பட்டேன், முஹம்மதும் அவர்களுடைய தோழர்களும் மதீனாவில் இருந்து கிளம்பி விட்டார்கள் என்று. அந்த செய்தி உண்மை என்றால் இந்த நாளில் அவர்கள் இந்த இடத்திற்கு அருகே வந்திருக்க வேண்டும். இப்போ ஒரு செய்தி நடந்துருச்சு, குரேஷிகளும் அபூஜகளுடைய தலைமையில் கிளம்பி விட்டார்கள் என்பதை கேள்விப்பட்டேன். அந்த செய்தி உண்மை என்றால் அவர்களும் இந்த இடத்தின் அருகே வந்திருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைத்து விட்டது. திரும்பி செல்கிறார்கள். அந்த வயதானவர் கேட்டார், நான் சொன்னால் நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னீர்களே, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் அதை சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி சொன்னார்கள், நஹ்னு மின் மா, நாங்கள் தண்ணீரிலிருந்து வந்தோம் என்று. மனிதன் எதிர்த்து படைக்கப்பட்டான், எதிலிருந்து படைக்கப்பட்டான்? தண்ணீரிலிருந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாங்கள் தண்ணீரிலிருந்து படைக்கப்பட்டோம், தண்ணீரிலிருந்து வந்திருக்கிறோம் என்று. அவர் சொன்னார், தண்ணீரா? இராக்குடைய தண்ணீரா, வேறு பிரதேசத்துடைய தண்ணீரா, எதை சொல்கிறார் என்று அவர் புலம்பிக் கொண்டு திரும்பி சென்றார். இதைத்தான் அரபி மொழியில் தௌரியா என்று சொல்லுவார்கள். இப்படி உண்மைக்காக வேறொரு உண்மையை சொல்லுவது, உண்மையை மறைத்து வேறொரு உண்மையை அதை பதிலாக ஆக்குவது தௌரியா என்று சொல்லுவார்கள். இது உண்மைதான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருடைய தந்திரத்திற்காக தன்னுடைய இந்த உண்மையை மறைத்து உண்மையான உண்மையை வெளிக்கொண்டு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை அறிந்தவுடன் சில சஹாபாக்களை அனுப்புகிறார்கள். அனுப்பி யாராவது இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து வர அழைத்து சொல்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப், ஜுபைர் இப்னு அவ்வாம், ஸஅத் இப்னு அபி வக்காஸ் இவர்களுடைய தலைமையில் ஒரு சிறிய படையை அனுப்பி யாராவது வந்து கொண்டிருக்கிறார்களா, அவர்களுடைய எண்ணிக்கை என்ன என்பதை எல்லாம் அறிந்து வர அனுப்புகிறார்கள். இந்த மூவரும் செல்கிறார்கள். ஒரு தடாகத்தின் அருகே இரண்டு குறைஷிகள் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அடிக்கிறார்கள், நீ அபு சுஃபியானுடைய படை தானே, அபு சுஃபியானுடைய வியாபார குழுவில் உள்ளவர் தானே? அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நாங்கள் அபு சுஃபியானுடைய வியாபார குழுவில் இல்லை என்று. மேலும் அடித்தார்கள். அவர்கள் பயத்தில் சொன்னார்கள், ஆம், நாங்கள் அபு சுஃபியானுடைய வியாபார குழுவில் உள்ளவர்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த இருவரையும் அழைத்து வந்தார்கள். ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருந்தார்கள். தொழுது முடித்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அலி இப்னு அபி தாலிப், ஜுபைர் இப்னு அவ்வாம் போன்ற நபி தோழர்களை, நீங்கள் அவர் உண்மையைத்தான் முதலில் சொன்னார், ஆனால் அவர்கள் உண்மையைத்தான் முதலில் சொன்னார், அபு சுஃபியானுடைய படையில் இருந்து நாங்கள் வந்தவர்கள் இல்லை என்று. ஆனால் நீங்கள் மேலும் அடித்தீர்கள், அவர்கள் போய்விட்டார்கள். அந்த இருவரையும் அழைத்தார்கள், நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் குறைஷிகளிடமிருந்து வந்திருக்கிறோம், அபூஜகளுடைய படையில் இருந்து வந்திருக்கிறோம். எத்துணை பேர் உங்களுடைய படையில்? தெரியாது. எத்துணை மக்கள்? தெரியாது. சரி, ஒரு நாளைக்கு எத்துணை ஒட்டகங்களை அறுக்கிறீர்கள்? 9 அல்லது 10. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், அப்படி என்றால் இவர்களுடைய எண்ணிக்கை 900 to 1000 என்று அறிந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எண்ணிக்கை தெரிந்து விட்டது, யார் உங்களுடைய தலைவர்கள், யாரையெல்லாம் அழைத்து வந்திருக்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், உத்பா, ஷைபா, அபுல் பக்தரி, ஹக்கீம் இப்னு ஹிஷாம், நௌஃபல் இப்னு குவைலித், ஹாரித் இப்னு ஆமிர். இப்படி குறைஷிகளுடைய பெரும் தலைவர்களை சொன்னார் அந்த இருவரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹாதிஹி மக்கா, இதோ மக்கா தன்னுடைய ஈர குலையை எமக்கு முன்னால் வைத்திருக்கிறது. பெரும் பெரும் தலைவர்களை
எமக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்திருக்கிறது. இதை நாம் எப்படியாவது கைப்பற்றியே ஆக வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி பத்ர் என்ற இடத்திற்கு அருகே வந்து தங்குகிறார்கள். பத்ர் என்றால் அந்த பத்ருடைய கிணறு. முன்னால் காலத்தில் ஒரு மனிதர் பத்ர், அவருடைய பெயரே பத்ர தான். அவர் ஒரு கிணத்தை தோன்றினார். அந்த கிணறு பத்ர் கிணறு அணைக்கப்பட்டது. அது காலம் மாற மாற அந்த இடமே அந்த கிணற்றை சுற்றி உள்ள எல்லா பிரதேசமும் பத்ர் என்று அழைக்கப்பட்டது. அந்த பத்ருடைய இடத்திற்கு அருகே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தங்குகிறார்கள். ஹப்பாப் இப்னு முன்ஸிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், இந்த இடத்தில் தங்குவது வஹியா அல்லது உங்களுடைய முடிவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது என்னுடைய முடிவு தான், போருடைய தந்திரம் தான். ஹப்பாப் இப்னு முன்ஸிர் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த பத்ருடைய இடத்தில் நிறைய கிணறுகள் இருக்கிறது, நிறைய தண்ணீர் வரக்கூடிய வசதிகள் இருக்கிறது. நாம் எல்லா தண்ணீருடைய வழியையும் அடைத்து விட்டால்தான் அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காது. அதனால் எல்லா கிணறுகளுக்கும் முதல் கிணறு இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நாம் செல்லுவோம். எல்லா தண்ணீருடைய வசதிகளையும் மூடுவோம். நாம் ஒரு குழி தோண்டி அதில் தண்ணீரை ஆக்கிவிடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்பாப் இப்னு முன்ஸிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆலோசனையை ஏற்று அங்கே தங்குகிறார்கள். அந்த இரவு பத்ருடைய போர்க்களத்துடைய அந்த முந்தைய நாளுடைய அந்த இரவு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம் படை அந்த இடத்தை முகாமிடுகிறது, குரைஷி படையும் அந்த இடத்தை முகாமிடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மலையை இறக்குகிறான். அந்த இரவில் அல்லாஹ் ஒரு மலையை இறக்குகிறான். சஹாபாக்களுக்கு ஒரு தூக்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். சூரத்துல் அன்ஃபால் 11வது வசனத்தில் அல்லாஹ் அந்த மலையை பற்றியும் அந்த தூக்கத்தை பற்றியும் அல்லாஹ் கூறுகிறான். இந்த தூக்கம் அல்லாஹ் நிம்மதிக்காக கொடுத்தான். இந்த மலையை அல்லாஹ் இறக்கினான் அவர்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துவதற்காக. அவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஷைத்தானுடைய வஸ்வஸாக்களை, ஷைத்தானுடைய தீண்டுதலை அகற்றுவதற்காக, அவர்களுடைய பாவங்களையும் உள்ளங்களையும் உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் மலையை இறக்குகிறான். குரைஷிகளுக்கு ஆபத்தாக அந்த மலை இறங்குகிறது. அவர்களுடைய இடமெல்லாம் சகதிகளாக சேராக மாறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு முழுக்க அல்லாஹ்விடத்தில் தொழுது பிரார்த்தனை செய்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த இரவில் நாங்கள் எல்லோரும் உறங்கினோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் ஒரு மரத்திற்கு கீழே இருந்து அழுதவர்களாக முஸ்லிம்களுடைய வெற்றிக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள் என்று. அல்லாஹ்விடத்தில் வெற்றிக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். எல்லா சஹாபாக்களும் நிம்மதியோடு உறங்கினார்கள். அந்த இரவில் ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு, யார் இவர், அன்சாரிகளுடைய தலைவர், ரசூலுல்லாஹி சந்திக்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், இந்த போரில் எனக்கு என்று ஒரு திட்டம் இருக்கிறது, அது சரியாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நேரடியாக வந்து இந்த போரில் கலந்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கென்று இந்த போருடைய பின்பகுதியில் ஒரு பரணை அமைத்து தருகிறோம், அதில் நீங்களும் அபூபக்கரும் அமர்ந்து கொள்ளுங்கள் ரழியல்லாஹு அன்ஹு. அதில் அதற்கு பின்னால் நீங்கள் இருவரும் பயணிப்பதற்கான வாகனம் நிறுத்தப்படும். ஒருவேளை இந்த போர்க்களம் நாம் நினைப்பதை போன்று கண்ணியத்தோடு வெற்றியோடு முடிந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் எங்களுடைய உயிர்களை தாண்டி அவர்கள் உங்களை வந்தடைந்து விட்டால், நீங்கள் இந்த வாகனத்தின் மீது ஏறி நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள் மதீனாவை நோக்கி. உங்களை புறமுகுது காட்டி ஓட சொல்லவில்லை அல்லாஹ்வுடைய தூதரே. இது போர் என்று அறியாமல் ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறது. அவர்கள் எங்களை விட உங்களை நேசிப்பவர்கள், எங்களை விட உங்களை அதிகமாக நேசிப்பவர்கள். இது போர் என்று அறிந்திருந்தால் அவர்கள் இங்கே வராமல் இருந்திருக்க மாட்டார்கள். நீங்கள் திரும்ப செல்லுங்கள், அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள், மீண்டும் இந்த போர்க்களத்திற்கு வந்து அவர்கள் வெற்றியை வாங்கி தருவார்கள். ஸஅத் இப்னு முஆத்துடைய வார்த்தைகள் எல்லாம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் ரசூலுல்லாஹ்விடத்தில் அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகளை எல்லாம் தங்கத்தில் பதித்து விடலாம். அவ்வளவு கண்ணியத்தோடு, அவ்வளவு வீரத்தோடு பேசப்பட்ட வார்த்தைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். மக்காவுடைய படை, அபு ஜஹலுடைய தலைமையில் இருக்கக்கூடிய படை, இந்த படை முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை பற்றி அறியவில்லை. எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள், யார் வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் தெரியாது. அதற்காக அபு ஜஹல் ஒரு மனிதரை அனுப்புகிறார், உமைர் இப்னுல் வஹப். இவரை அனுப்பி, உமைரே நீ செல், மதீனாவுடைய படையுடைய எண்ணிக்கையை அறிந்துவார். உமைர் இப்னுல் வஹப் வருகிறார். அங்கு மிங்கும் தேடி பார்க்கிறார். பத்ருடைய போர்க்களத்தில் ஒரு சிறிய குழு தங்கி இருப்பதை அறிகிறார்.
அதை பார்க்கிறார், அங்கும் அங்கும் போகிறார், வேறு எந்த படையும் இல்லை. திரும்பி வருகிறார் அபூஜஹலிடத்தில், அபூஜஹலே நான் சென்றேன், பார்த்தேன், எதையும் பார்க்க முடியவில்லை, ஆனால் ஒன்றை மட்டும் அறிந்து கொண்டேன், நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த படை மரணம் என்ற சோதனையை சுமந்து வந்திருக்கிறது. இவர்களுடைய ஒட்டகங்கள் எல்லாம் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஒன்றை அறிந்து கொள் அபூஜஹலே, நாம் அவரில் ஒருவரை கொள்வதற்கு வெட்டுவதற்கு முன்னால் அவர்களில் ஒருவர் எம்மை வெட்டாமல் இருக்க மாட்டார். அவர்கள் அவ்வளவு மரணத்தை எதிர்பார்த்தே இங்கே வந்திருக்கிறார்கள். இதுதான் நிலைமை. இதற்கு மேல் நாம் அழிந்து விட்டால் எம்முடைய நிலைமை என்னவாகும் என்று உனக்கு தெரியும். முடிவு உன் கையில். ஹக்கீம் உத்பா போன்ற பெரும் தலைவர்கள் எல்லாம் அபூஜஹலை சொல்கிறார்கள், அபூஜஹலே இனிமேல் நாம் போர் செய்ய வேண்டாம், திரும்பி விடுவோம். ஆனால் அபூஜஹல் தன்னுடைய திமிரில் உறுதியாக இருக்கிறான், போரை சந்தித்தே ஆக வேண்டும் என்று.